நாட்டில் உள்ள பதினெட்டு வயதை கடந்த அனைவருக்கும் வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் மத்திய அரசே இலவசமாக கொரோனா தடுப்பூசியை செலுத்த இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை பாதிப்புக்கு மத்தியில் தொலைக்காட்சியில் நேற்று உரையாற்றிய பிரதமர் கடந்த நூறு ஆண்டுகளில் இல்லாத வகையில் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் இந்தியா தற்போது முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் கூறினார் மூக்கு வழியாக செலுத்தப்படக்கூடிய தடுப்பூசி மருந்தின் பரிசோதனை நடைபெறுவதாக கூறிய அவர் இது வெற்றியடைந்தால் கொரோனா தடுப்பூசி திட்டம் மேலும் துரிதப்படுத்தப்படும் என்றார் தடுப்பூசி உற்பத்தி செய்யும் நிறுவனங்களிடமிருந்து எழுபத்தி ஐந்து சதவீத தடுப்பூசிகளை மத்திய அரசே கொள்முதல் செய்ய முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார் அந்த தடுப்பூசிகள் அனைத்தையும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு இலவசமாக வழங்கும் என்றும் வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் தடுப்பூசி விநியோகம் தொடங்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் அதே நேரத்தில் தனியார் மருத்துவமனைகள் இருபத்தி ஐந்து சதவீத தடுப்பூசிகளை உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்வதற்கு தொடர்ந்து அனுமதி அளிக்கப்படுவதாக அவர் கூறினார் ஜூன் இருபத்தி ஒன்று முதல் தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட வயதுடைய அனைத்து குடிமக்களுக்கும் பாரத அரசு மாநிலங்களுக்கு இலவசமாக தடுப்பூசியை அளிக்கும் தடுப்பூசி தயாரிப்பாளர்களிடத்திலே மொத்த தடுப்பூசி உற்பத்தியின் எழுபத்தி ஐந்து சதவீத பங்கினை பாரத அரசாங்கம் தானே கொள்முதல் செய்து மாநில அரசுகளுக்கு இலவசமாக வழங்கும் அதாவது தேசத்தின் எந்த ஒரு மாநில அரசுக்கும் தடுப்பூசி தொடர்பான எந்த ஒரு செலவையும் ஏற்க தேவை இருக்காது இதுவரை தேசத்தின் கோடிக்கணக்கான மக்களுக்கு இலவச தடுப்பூசி கிடைத்து வந்திருக்கிறது இப்போது பதினெட்டு வயது நிரம்பிய குடிமக்களும் இதிலே இணைக்கப்படுவார்கள் அனைத்து குடிமக்களுக்கும் பாரத அரசாங்கம் இலவசமாக தடுப்பூசியை கண்டிப்பாக வழங்கும் கொரோனா தொற்றின் இரண்டாம் அலை ஏற்பட்டபோது போது ஆக்ஸிஜன் தேவையை கருத்தில் கொண்டு இந்தியாவில் மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தி வரலாறு காணாத வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கொரோனா பாதிப்பால் பல்வேறு மாநிலங்களிலும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதை கருத்தில் கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நியாய விலைக்கடைகள் கடைகள் மூலம் பிரதமரின் அன்னை யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள் ஜூன் மாதம் வரை வழங்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் தற்போதைய இக்கட்டான சூழலை கருத்தில் கொண்டு உணவு தானியங்கள் வழங்கும் திட்டம் தீபாவளி கொண்டாடப்படும் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்படுகிறது என்றார் அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் தவறாமல் கடைபிடித்து இந்த தொற்றிலிருந்து இந்தியா வெற்றியடைய ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்